அடுத்து வந்து கணக்கு விஷயமாக நான் இதோட விட்டுருவோம் போயிருவோம்னு சொல்லி பார்த்தா திருப்பி திருப்பி என்ன செய்யறாங்க, அந்த கணக்கு விஷயத்துக்கு பதில் சொல்றேன்னு போட்டுட்டு பெரிய பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. பொய்க்கு மேல பொய், என்ன பொய்யே கணக்கு நான் கேட்கறேன், கணக்கு கேட்டோம்னு சொன்னா அது பதில். இப்ப நேத்து உள்ள நேத்துன பதில் பொதுக்குழு ஆடியோவை போட்டு காட்டுகிறார்கள், நீ பொதுக்குழு வந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம், அது பொய்யின் அர்த்தம் தான் அர்த்தம். பொதுக்குழுவில் நீங்க பேசுனீங்கன்னு நான் சொல்றேன், அந்த பொதுக்குழு நான் வரலையா, அந்த ஆடியோ வந்துருச்சா பொதுக்குழு ஆடியோ, அதுக்கு நீ மறுக்கிறது எப்படி மறுக்கணும், பொதுக்குழுவில் நாங்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லாம நீ பொதுக்குழு வந்தியா, பொதுக்குழுவில் நான் கேட்கிறேன் நான் வராதாலும் கேட்கக்கூடாதான், அப்போ பொதுக்குழு வந்தியாங்கிறீங்களே வந்தியானா இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த 4000 பேர் கேட்ட 4 செவிட்டு போயிடலாம், நான் 4000 பேர் கேட்குற மாதிரி தானே வாசிச்சிங்க, அவங்க உட்காந்துருப்பான் அவனால் வழங்க மாட்டான். இல்லை எப்படி சொல்கிறாரு பொதுக்குழு வந்தியான்னு கேட்குறாரு, நம்ம போனமே இந்த வார்த்தையை கேட்டமே கணக்கு வாசிச்சாங்களே பிஜே என்ன மாதிரி காட்டா அப்படி தான் இருந்துச்சு, இதையே முழுக்கூசனையை மறைக்கிறான்னு அவன் நினைக்க மாட்டான், பாதி பேர் நினைக்க மாட்டான், அப்போ கொஞ்சம் பேர் சிந்திக்க மாட்டான், அவங்க பொய் சொல்கிற ஒரு லிமிட் வேணாமா, கேள்வி கேட்குறாங்க என்னது நீ பொதுக்குழுக்கு வந்தியா, சரி நான் பொதுக்குழுக்கு வரல, பொதுக்குழு வந்தவர் கேட்டார் அதுக்கு போய் சொல்லுங்க, பொதுக்குழுக்கு நான் வரல, வந்தவர் தானே இளையங்குடி பாசித்து வந்தாரா இல்லையா, சேப்பகம் அன்சாரி வந்தாரா இல்லையா, வந்தவர் கேட்டாரா, வந்து வந்தா தான் ஏத்துக்கணும்னு சொன்னா வந்தவர் போட்டார இளையங்குடி பாசித்துடைய வீடியோ கேளுங்களேன், அவர் அழகாக கேட்கிறார் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா கேட்டாரு, அந்த ஒரு அந்த வீடியோவை கேட்டீர்களேயானால் தௌஹீத் ஜமாத் கண்டிப்பாக பண மோசடி செய்தது என்பதை நானே நினைத்து பார்க்காத விஷயங்கள்லாம் விளக்கி சொல்றாரு அவரு. நான் கூட மேலோட்டமாக தானே சொன்னேன், அந்த இளையாங்குடி பாசித்து கேட்டார் அதுக்கு நீ பதில் சொன்னீங்களா, நான் தான் வராத ஆளு எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டீங்க, வந்தவருக்கு சொல்லுங்க பதில, அல்ல அந்த ஆடியோவில் சொல்லு பொய்ன்னு சொல்லுங்க, இந்த பொதுக்குழுவில் கணக்கு வாசித்ததா ஒரு ஆடியோ போடுகிறார்கள் அது சாதிக்கு கிடையாது அப்படி நாங்கள் வாசிக்கவே இல்லை, அல்ல மலை சத்தியமா அந்த கணக்கு பொய்ன்னு சொல்லி பார்ப்போம், நான் அந்த 4000 பேர் என்ன செய்யறான்னு பார்ப்போம், தக்பீர் போட்டு வந்தாலும் இப்போ என்ன செய்யுன்னு பார்ப்போம், தான் கேட்டதே தான் இல்லைன்னு சொல்ல போறானா ஒத்துக்கிற போறான்னு பார்ப்போம், அப்போ என்ன இது ஒரு பதிலா, எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களையும் ஏமாத்துறதுன்னு கணக்கு, சரி இந்த கணக்கு காட்டியாச்சு, கணக்கு காட்டிட்டா போறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பேருக்கு சொத்து காட்டின ரூபாயை தான் இருக்குதுங்க, ரூபா பத்திரமா இருக்குங்க அப்படிங்கிறார், அதனா மட்டத்துலேயும் சொன்னாரு அதை ரூபா தான் தந்து நான் ஒத்துக்கிறோம் அதுக்கு எதுக்கு ரூபா ஆளா அப்படிங்கிறாரு, நேற்று போய் இதில் என்னாச்சு, நேற்று போய் என்னாச்சு ரூபா இருக்குன்னு சொல்லிவிட்டு நேற்றுனுச்சு 10500 ரூபா அவரை வாப்பா வந்து நினைக்கிறாராம், 10000 ரூபா ஃபோனும் 5000 ரூபா பணமும் கொடுத்தாராம், எங்கள் வாப்பாட்டேருந்து வரவு 10500 ரூபான்னு சொன்னானா, ஒரு நண்பர் சொன்னார் அப்போ சொல்லாதப்பா 500 ரூபா தான் பணம் 10000 ஃபோன் தானே கொடுத்தான்னு சொன்னோன்னே அவனுக்கு அப்போ தான் ஒன்று வழங்கச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா தான் வரவுன்னு சொல்லி கதை கதை பிடிக்கிறாரு, அப்புறம் ரூபா இல்லைங்கிறார் இப்போ, நல்ல அர்த்தம் என்ன 10000 ரூபாய்க்கு ஃபோனும் கேஸ் 500 ரூபா தான் என்று சொன்னால் அப்போ பின்னாடி 8 ரூபா வாங்கினதா ஒத்துக்கிட்டீங்களா, அது என்ன ரூபாய் ஏதான் வாங்கினேன்னு அதன மட்டத்தில் வந்து ஆமாண்டு ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு இதுக்கு மொபைலான்னு கேட்டாங்களே, அப்போ இப்போ என்ன இந்த ஃபோன் உதாரணம் சொன்னதன் மூலமாக பழையபடி ரூபாய் இல்லைன்னு நினைக்கிறோம், பழையபடி சொத்து வாங்கினா சொல்லி அழிஞ்சு பிடிச்சி வச்சு கதை எங்கிட்ட ரூபாயெல்லாம் இல்லை திண்டுட்டோம் அதனை பார்த்தமாவது ஃபோன் கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது உதாரணம் பாருங்க, ஆதார் கணக்கு கேட்டால் இந்த இருக்குது சொத்து இந்த இருக்கு வாங்கணும்னு சொல்ல வேண்டிய அதை விட்டுப்பட்டு 7 கோடி இருக்கு 13 கோடி இருக்குது 5 கோடி இருக்குது சாதிக்கு 3 கோடி கொடுத்துட்டாரு, ஒரு ஆள்கிட்ட ஒரு பதிலாக சொன்னீங்க, இப்போ மேடையில் எப்படின்னு சொல்லிவிட்டீங்க, அதிராம்பட்டினத்தில் ஒரு பதில் ஒரே ஆள் தான், அதிராம்பட்டினத்து பதில் என்ன, பொதுக்குழுக்கு அப்புறம் ரூபாயை நாங்கள் வாங்கணும் அது பதில் அதிராம்பட்டினம், ராமநாதபுரத்தில் பதில் என்ன ரூபாயெல்லாம் வாங்கலை ஃபோன் தான் வாங்கணும் 500 ரூபா தான் காசு மீதெல்லாம் பொருள் தான் சொத்து தான் கேஸ் வாங்கலைங்கிறார், அப்போ கேஸ் வாங்கினேன்னு சொல்கிற அதிராம்பட்டினம் உண்மையா ராமநாடு உண்மையா, பொய் சொன்னால் இப்படி தான் பெறணும், பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் பொய் சொல்கிறவங்க இதில் சொல்ல மாட்டாங்க, இதுக்கு வந்து பொதுக்குழு கூட்டி நான் பொதுமலை மாநாடு நடத்தணும் அதெல்லாம் அல்லாப்பட்ட உதிப்பு எப்படி உதிக்கிது பாருங்க, உதிப்பு போட்டாங்க நல்லா உதிப்பு போட்டு தான் என்ன செய்கிறான் அதிராம்பட்டினத்தில் உதிப்பு வைக்கிறான் நாங்கள் வந்து ரூபாயை வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு ராமநாட்டில் வேறு உதிப்பு போடுறோம் என்னது ரூபாயை இல்லை பொருளாக தான் இருக்குதுன்னு சொல்லி வளைங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கணபதி பஸ் உதாரணம், உதாரணம் பயங்கர உதாரணம், உதாரணத்திலேயே மாட்டி சாப்பிட்றேன் இப்போ எல்லா உதாரணமும் மடமையும் உச்சமான உதாரணமாக இருக்குது, கணபதி பஸ்ஸுன்னு ஒரு பஸ் இருக்குதான் அதில் கண்டக்டர் இருந்தாராம், அவர் பொம்பளை கைப்பிடிச்சனா அவர் நீக்கிவிட்டாங்களாம், நீக்கணும்னு நினைஞ்சாங்கன்னா அந்த பஸ்ஸில் டயர் இல்லை அது இல்லைன்னு குறை சொல்கிறாராம், இதுக்கு பொறுப்பு யாருங்க, அந்த டிரைவர் அந்த கண்டக்டர் பொறுப்பா முந்தி உள்ள ஆள் பொறுப்பா, இது பயங்கர கேள்வி, இதான் உதாரணம். உதாரணம் என்ன, கணபதி பஸ்ஸே உதாரணம் வச்சுக்கணும், கணபதி பஸ் கண்டக்டர் இருக்காரு அவர் பொம்பளை கைப்பிடிச்சான்னு என்ன செஞ்சேன் அவர் நீக்கிட்டீங்க, நீக்கும்போது அவர்கிட்ட பேக்கெல்லாம் வாங்கினீங்க, வாங்கினது 14 கோடி ரூபா 14 14000 ரூபான்னு வச்சுக்கிறோமே கோடிக்கு பதிலாக 14000 ரூபா பணத்தோடு அவர்கிட்ட வாங்கிட்டீங்க,
வாங்கின பிறகு மேனேஜர் முதலாளி போய் கொடுக்குறான், மூவாயிரம் தான் வாங்கணுங்கிறான். இது உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யறான், அந்த நீக்கப்பட்டவன் கேட்கறான், என்னடா இது என்ற 14 ரூபா வாங்கி கொடுத்து 3 ரூபான்னு சொல்லிடா முதலாளிட்ட கேட்கறான். இதுதான உதாரணம் தெரியா வரேன். டயர் பஞ்சரா மேட்ரு, இப்ப அவன்கிட்ட கேஸாக எவ்வளவு கைப்பற்றினீங்களோ அது கரெக்டா முதலாளி, பொதுக்குழு உறுப்பினர் தான் முதலாளி, பொதுக்குழு உறுப்பினர் முதலாளி கொண்டு சொன்னீங்களா, ஒரு தண்ட கேஸா எவ்வளவு கைப்பற்றினீங்களோ என்னிடத்திலிருந்து நான் தலைவராக இருந்தால் நான் தான் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கூட ஒப்படைச்சிட்டு வர்றேன். நான் 13 கோடி ரூபாய் ஒப்படைத்துட்டு வந்திருக்கும் பொழுது நீங்க இல்லைன்னு சொல்லி 3 கோடி ரூபாய் இருக்கிறீங்க, 10 கோடி தின்றுக்கிறீங்க, அதை நான் கேட்டேன்னு சொன்னா இது அந்த கணபதி பஸ்ஸுக்கு பொருந்துமா? அப்ப கண்டக்டர் இருந்தா நீங்க வாங்கின 15 ரூபாய் எவ்வளவு அதை சொல்லுங்க. டயர் பஞ்சர் நம்ம இப்ப வெள்ள அடிக்கலன்னு கேட்டேன், பில்டிங் சரியில்லைன்னு சொன்னேன், பில்டிங் சரியில்லைன்னு கேள்வி கேட்டால் அவர் தானே போயிருந்தாருன்னு கேளு, காருக்கு வந்து கண்ணாடி உடைஞ்சிருந்துச்சு அவர் தானே பொறுப்புன்னு கேட்கலு, நான் இருக்கும் உடனே நான் தான் பொறுப்பு. நான் அதை கேட்கலையே, காரு பில்டிங்கு பஞ்சாயத்து ஒன்றும் கேட்கலையே. நான் கேட்பது கொடுத்த ரொக்கம், கேள்வி ரொக்கத்தில் கேட்கணும். ரொக்கத்துக்கு உதாரணம் சொல்லு, கணபதி பஸ் கண்டக்டர்லேருந்து ரொக்கமாக வாங்கினது எவ்வளவு? 14000. நீங்கள் கொண்டே முதலாளிட்ட கொடுத்தது எவ்வளவு? 3000. தின்றது 11000. இது கேள்வி கேட்டோம்னா இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு அவன் எப்படி பொறுப்பு? அவன் தந்துட்டு போயிட்டானே அந்த மாட்டின டிரைவர் கண்டக்டர் தான் உன்ட்டு அப்படியே தந்துட்டு போயிட்டானே, ஒப்படைச்சிட்டு போயிட்டானே, இதுக்கு எப்படி அவன் பொறுப்பாளியாவான்? இதுதான் கணபதி பஸ்ஸுக்கு உதாரணம். அதுக்கடுத்து நான் சொன்னா, ஒரு தடவை 7ன்றனா, ஒரு தடவை 6 கோடிங்கிறனா, ஒரு தடவை 7.5 கோடிங்கிறனா, ஒரு தடவை 13 கோடிங்கிறனா, இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்டேன், எத்தனை பதில் சொன்னேன், எத்தனை தடவை கேட்டோம், எத்தனை பதில் சொன்னோம். சில விஷயங்களை வந்து கடைசியாக சொல்லாமல் அமானிதமாக இருந்து சொல்ல வேண்டாம் வைத்திருந்த ஒரு நேரத்தில் அதை சொன்னேன். இதை சொன்னேன், சிறுவர் இல்லத்தில் 6 கோடி என்று போய் சொன்னீர்கள், சொத்து வாங்கவில்லை. முதியோர் இல்லத்தில் 1 கோடி 34 லட்சத்துக்கு சொத்து வாங்காமல் சொத்துன்னு சொன்னீர்கள். 7.34 சொன்னேன். இது ரவுண்டு பண்ணுறாரோ அப்படி ரவுண்டை தான் சொல்லுவோம். 7.34 சொல்றது போல 7.5 கோடி பாதிக்கு காவாசி மேலே போயிட்டதுனால 7.5 கோடின்னு சொல்லிட்டேன். 7.34 தப்ப, 7.5 கோடி தப்புப்பா, 7.34 இதானே உனக்கு இதானே உறுத்தலாக இருக்குது, 7.5 கோடின்னு கணக்கு காட்டவனா, 7.34 காட்டு சரி. அப்புறம் ஒரு 6 என்னன்னு கேட்டு, 6 வேற 6 அது, அது என்னிடத்தில் இருந்து பொதுக்குழுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கணும் 6, அது பொதுக்குழு வாசிச்ச 7.34. அப்போ 7.34 + 6 = 13.34 உங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் 13.34 கோடி வைத்துக்கொண்டு சுட்டி கொண்டு 3 கோடி தான் இருக்குது என்று சொன்னீர்கள். இப்போ டெல்போன் உதாரணத்தை காட்டி உறுதி செஞ்சு விட்டீர்கள், களவாடி எது நிறுவனமாகிவிட்டது, வேற என்ன ஆதாரம் வேணும்? இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் ரொக்கமாக தரவில்லைன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க, ரொக்கமாக தந்தாரா கேளுங்க, அதனால் மட்டத்திற்கு ரொக்கமாக தந்தாருங்கிறாங்க. அல்ல பிரட்டினா பாருங்க, பொய்கள் அப்படி வெளிப்படுத்தி கொண்டு வர்றோம். இது வந்து அதுக்கடுத்து இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆடிட்டரை சொல்கிறாரு, பணம்லாம் பத்திரமா தான் இருக்குது அப்படிங்கிறார் அவங்களுடைய ஆடிட்டர். இப்போ பணம் இல்லைங்கிறாங்க. அப்படியே பணமாக இருக்கா இல்லையா? பணம் எவ்வளோ சொல்லுங்க, பணம் எவ்வளோ ஒன்றை இப்போ இருக்குது அதை சொல்லு. பணமாக இருக்கிறது பொதுக்குள்ளே சொல்லலை அதை சொல்லு. பணமாக இருக்கிற ஒன்றை வந்து இப்போ ஏன் மறுபடியும் மாட்டிக்கிட்டு போனா இருக்குங்கிற சொத்தா இருக்குன்னு சொல்ற. அப்போ களவெடுத்தது 100% உண்மைங்கிறதுல என்ன இல்லை சந்தேகமே கிடையாது. அடுத்து வந்து எல்லாம் என்ன சிறுவர் இல்லை முதியவர்களுக்கு சொத்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சிறுவர் இல்லத்துக்கு முதியவர்களுக்கு என்ன, முதியவர்களுக்கு என்ன சொத்து வாங்கணும்? முதியோர்களுடைய சொத்து இலவசமாக வந்ததுங்க. முதியோர் இல்லத்திற்கான அந்த இடம், 3 ஏக்கர் இடம் ஜமாத்திலேருந்து காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, அது இலவசமாக தானமாக வந்தது. அதுக்கு என்ன முதியோர்கள் காசு வாங்கினான்னு சொல்கிறீங்க? முதியோர்கள் சொத்து வாங்கினுங்கிறீங்க, அது சொத்து வாங்கினீங்களா முதியோர்களுக்கு? முதியோர்களுக்கு ஓசியாவில் தந்தாங்க அந்த சொத்தை, சிறுவர்களுக்கு ஒரு அம்மாவோட வாங்கி தந்துச்சு அந்த இடத்த. அப்போ சிறுவர்கள் இளையாங்குடி ஓசியாக தான் வந்துச்சு, இளையாங்குடி சிறுவர்கள் ஒருத்தர் நடத்தினவங்க அப்படி நம்மளை தந்தாங்க. அந்த சொத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் நல்லபடியாக நடத்துவீங்க நான் தந்தாங்க. அந்த இடம் பில்டிங்கு எல்லாமே அவங்களுடைய சொத்து அது. அது சல்சபீல்ங்கிற ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருந்தவங்க தகுதி மாத்திரம் கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. நேர்மையாக இருந்த காலத்தில், இனி ஒப்படைக்க மாட்டாங்க, ஒப்படைச்சாங்க. அப்போ நேர்மையாக இருந்த காலத்தில் கொண்டாந்து ஒப்படைச்சாங்கல்ல, அது எப்படி வாங்கினு சொல்ல? சிறுவர் இல்லத்துக்கு சொத்து வாங்கணுமா? எந்த சொத்து வாங்கின சொல்லுவோம்? சிறுவர் இல்லத்துக்குன்னு வாங்கின சொத்து எது, எதுக்கு வாங்கினீங்க? அப்போ இதில் முதியோர்கள்லாம் இருக்கிறது தெரியா, இங்கே முதியோர் சென்னையில் மீஞ்சூரில் உள்ள முதியோர்கள்லாம் இலவசமாக வந்தது, அப்போ முதியோர்களுக்கு சொத்து வாங்கவே இல்லை. இளையாங்குடி சிறுவர்கள்லாம் ஓசையா வந்தது. சுவாமிமலையில் உள்ளது வந்து இடம் ஒருத்தங்க வாங்கி கொடுத்தது, ஒருத்தங்க கட்டி கொடுத்தது, சரியா? அப்ப நீங்க எப்ப என்ன சொத்து வாங்கினுங்கிற எல்லாம் முதியோர்கள் சிறுவனத்துக்கு அந்த காலத்துக்கு வாங்கின சொத்து தான் கணக்காட்டின சொத்து வாங்கவே இல்லையே.
சும்மூல அல்லா தந்தான். அப்ப செலவழிக்கிறதுக்கு தனப்பன மக்கள் வசூல் பண்ணணும் அப்படிங்கும் போது எல்லாமே அந்த சொத்து தான் அப்படிங்கிறாங்க. அந்த சொத்தை காட்டு, முதியோர்களுக்கு வாங்கின சொத்தை காட்டு. சரி, பழைய பத்திரத்தையே காட்டி எவன் கேள்வி கேட்க மாட்டான், ஐடி கிட்ட ஒரு பிரச்சனை வராது. இந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி முதியோர்களுக்கு வாங்கின சொத்து தாருன்னு காட்டு. அந்த காலத்துல நாங்க பணத்தை மதிப்பீடு ஆட் பண்ணிக்கிறோம். நீ அப்ப காட்டு, நீ 1 கோடி காட்ட வேணாம், 10 லட்சத்துக்கு காட்டு, 1 கோடி நாங்க வச்சுக்கிறோம். 10 ஆண்டுக்கு முன்னாடி என்ன செய்ய, முதியோர்களுக்கு இந்த அந்த சொத்தை வாங்கணும்னு காட்டு பார்ப்போம். முதியோர்களுக்கு வாங்கினியா? அப்ப முதியோர்களுக்கு எந்த சொத்து வாங்கவே இல்லை, எப்போதும் வாங்கவில்லை. நல்லா வழங்கிருங்க, இப்போதும் வாங்கவில்லை, எப்போதும் வாங்கவில்லை, முதியோர்களுக்கு சொத்தே வாங்கவில்லை. அப்ப முதியோர்களுக்கு முந்தைய வாங்கின சொத்தை தான் நாங்க ரூபாய வச்சிருந்தோம்னா வாங்கவே இல்லையாப்பா, ரூபாய் தான் இருந்திருக்கப்ப. பொய்க்கு ஒரு அளவே இல்லையா? மார்க்கத்திலையும் போய் சொல்றீங்க, மக்களை நம்பிக்கையை இந்த ஜமாத்து கொள்கை சரியா இருக்குன்னு மக்கள் வர்றாங்க, அதையும் நாசமாக்கியாச்சு. நாணயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு வந்து அதையும் நாசமாக்குறீங்க. அடுத்து வந்து அடுத்து என்னன்னு கேட்டா, இது சொத்து வாங்கினது பொய்யா போச்சு. அதாவது சொத்து இந்த வருஷமும் வாங்கல, போன வருஷமும் வாங்கல, 2004 நம்ம தௌஹீத் ஜமாத் ஆரம்பிச்சோமே அந்த நேரத்திலிருந்து இந்த தேதி வரைக்கும் முதியோர்களுக்கு சொத்து வாங்கல. சரியா, சொத்தே வாங்கலங்கும் போது பழைய காலத்துல சொத்து வாங்கினா சொத்து தான் ரூபாய் காட்டணும்னா வாங்காத சொத்து ரூபாய் நீ காட்டுவேன். மக்களுக்கு விளங்காத, இதெல்லாம் உண்மை விளங்காதா? எத்தனை மேடையில் நம்ம சொல்லியிருக்கோம் இலவசமா தந்தார்கள் சொல்லி, அதெல்லாம் மக்கள் யாபம் இருக்காதா? இதை வகிக்கணும். அடுத்து என்னது, அடுத்தவர் நான் கேட்குறேண்ணா, நான் நேருக்கு நேர் விவாதத்தை கூப்பிடுறேன், வர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பணம் கொடுத்தது நான் தான் வழக்காடி, என்கிட்ட தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நான் ஒப்படைக்கிறேன், அவங்க களவாடுறாங்கன்னா நாங்கள் ரெண்டு தான் பேசணும். அப்போ விவாதத்துக்கு வந்து ஆவணம் இருக்குது, விவாதத்துக்கு வரமாட்டீங்க. சரி, நான் என்ன சொன்னேன், ஒரு பொது விசாரணை வைங்க இந்த விஷயத்துக்கு. எந்த விஷயத்துக்கு? இந்த பண விஷயத்துக்காக வேண்டி சில இயக்கங்களாளர்களை வச்சு விசாரிப்போம். எங்களை வந்து இப்படி அர்த்தம் விசாரிக்கிறது, எங்கள் ஜமாத்து இன்னொருத்தன் வந்து விசாரிப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்னென்னு கேட்டால், இந்த ஜமாத்தினுடைய கொள்கையும் தெரியலை, இந்த ஜமாத்து நிலைப்பாடும் தெரியலை, இந்த ஜமாத்து வரலாறும் தெரியலை, அதனால இப்படி பேச முடிகிறது. ஏன் எப்படி சொல்கிறேன், நம்ம சுனாமி நேரத்தில் நம்ம ஒரு சவால் விட்டோம். என்ன சவால் விட்டோம்னு கேட்டால், சுனாமி கணக்கு நம்ம வெளியிடுறோம் தௌஹீத் ஜமாத்திலிருந்து, தாமுமுகாவில் வெளியிடலை. அந்த கணக்கில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு 4 பேரில் வந்து டபுள் என்ட்ரியாக அந்த வரவை வந்து போட்டு விட்டோம் கவனக்குறைவில். இதை வச்சு என்ன செய்கிறாங்க, நோட்டீஸ் எடுத்து வெளியிட்டாங்க தாமுக வளது, சுனாமி கணக்கிலே ஊழல் பாருங்கள், இதில் அப்படி போட்டு விட்டார்கள், இப்படி போட்டு விட்டார்கள் போட்டு விட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அட ஒரு பிழையிடா எழுத்து பிழையில் வர, அதுக்குள்ள காரணத்தை விளக்கியிருக்கிறோம். அதில் இந்த ஆன்லைன் பிஜே .net போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டிக்கல் முழுசாக போட்டிருக்கிற சம்பவத்தை, இப்போ இந்த லைவ் நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த பேஜிலேயே, ஃபேஸ்புக்லேயும் அந்த லிங்க், இதுக்கு அடுத்த லிங்காக அது இருக்கு, கீழே இருக்கு, பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் பெரிய பதிவு தான், நிறைய வரலாற்று தகவல் அதில் இருக்கிறது. அந்த சுனாமி திருடர்களின் துரோக வரலாறு அதை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், என்னென்னவெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் நான் அதில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். ஆதாரத்தோட தேதி வாரி அதில் இருக்கிறது, அதனால் சுருக்கமாட்டு அதை சொல்லிடுறேன். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், தாமுகிட்ட சொன்னோம், சுனாமி கணக்கு இல்லை, நான் சுனாமி முழுசாக வெளியிடுறேன், ஓன் சுனாமி கொண்டு வா, நீ சுனாமியில் ஏமாத்திட்ட, சுனாமியில் சாப்பிட்ட, சுனாமியில் ஊழல் பண்ணிட்ட, சுனாமி மாதிரி காசை மக்களுக்கு நீ கொடுக்கவில்லை, இதை நாங்கள் நிரூபிக்க தயார். எப்படி நிரூபிக்கிறது, எல்லா இயக்கத்தாளர்களையும் ஒரு நடுவராக போட்டுக்குவோம், ஜமாத் இஸ்லாமி, தேசிய லீக்கு, அது மாதிரி வந்து இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், இந்த மாதிரி ஜமாத் உலமா, இவங்க எல்லாரையும் நடுவராக வைத்து கொண்டு என் கணக்கையும் கொண்டு அவங்க ஒப்படைப்போம், ஓன் கணக்கையும் கொண்டு, என் கணக்குனா தௌஹீத் ஜமாத், தௌஹீத் ஜமாத் கணக்கையும் ஒப்படைப்போம், தாமுக கணக்கையும் ஒப்படைங்க, தீர்ப்பு வரீங்களான்னு கேட்டோம், சரின்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தா ஒப்படைக்க முடியாது, மாட்டிக்கிறாங்கன்னு தெரியுது. அப்புறம் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த நடுவருக்குள்ள ஜாக்கு எதுக்கு நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜாக்கையும் சேர்த்துக்கிறோன்ட்டேன், அடுத்து வர நீங்கள் ஜாக்கை சேர்த்துக்கணும், யாரை வேணாலும் சேர்த்துக்க, 10 அட்டின்னு எத்தனை வேணும் சேர்த்துக்க, யார் வேணால் ஓகே, யாரும் எங்களுக்கு சார்பான ஆளுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் சார்பாக இருப்பாங்க பெரும்பாலும், அதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஏன்னா எங்கள்கிட்ட ஆதாரம் கரெக்டாக இருக்குது, உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுவரை கூப்பிட்டோமா வரல. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களா ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த புதன்கிழமை இப்போ நாடகம் இருக்குல்ல முன்மாதிரி, அதுதான் புதன்கிழமை நாடகம் காட்டும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அவங்க ஆளுக்களை வர சொல்லி கணக்கு காட்டும் நிகழ்ச்சியில் ஆடிட்டர் வச்சு நடத்தி விட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. கணக்குன்னா நான் கேள்வி ஏற்கனவே பதில் சொன்னா தான் கணக்குங்கிறது, கணக்கில் விவகாரம்னு வந்துருச்சுன்னு சொன்னா நீ மக்களுக்கு இதை சொல்லிட்டு போயிடுவா, நான் எனக்கு தெரியல என்ன நடந்துச்சு நான் கேட்பேன், இதுக்கு மறுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை விரிவாக வளைக்கிருக்கமே, நம்ம எதுக்கு கூப்பிட்டோம், நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே பொது விசாரணை தூக்கி போகிற நம்ம சொன்னோமா இல்லையா, அப்போ நான் ஐடி பயப்படமா, அப்போ பிற இயக்கத்தை ஏற்றுக்கிற கூடாதுன்னா ஜமாத்தில் இருந்துச்சு ஏற்றுக்கிட்டோமே, சவால் விட்டோமே,
அதை வச்சு பெருமையா பேசுனீங்களா, அதை வச்சு ஜமாத்தை வளர்த்தீங்களா? என்ன சொல்ல போனா இந்த ஜமாத்துக்கு அதுக்கு பிறகுதான் தாமுமுகாவை கொடுத்து வந்த ஃபித்ராவெல்லாம் இங்க மாறினது. ஏன் ஆஹா சுனாமியில தந்தாங்கன்னா கொடுக்க கூடாது. அப்ப இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி நீங்க அப்ப வாங்கினீங்க இருக்கீங்களா? அப்ப இவ்வளவு நம்பிக்கையை பெற்றுதானே இந்த மக்கள்லாம் ஃபித்ராவெல்லாம் அங்கே தர ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒன்றை இப்ப இல்லைங்கிறாங்க. அப்ப நீங்க அப்ப இது இதே நிலை நாளைக்கு வருமா இல்லையா? யார் தருவா ஃபித்ரா? எந்த வருஷம் என் ஃபித்ரா கணக்கை வெளியிட முடியல. 75% கம்மியா போச்சு வெளிநாட்டுல வந்தது. கேவலம் பெரும் வெளியிடல. இதுதான் எதார்த்தம். அப்ப நீங்க இந்த நாணயம் மட்டும் போனீர்களே, ஆனால் இதுதான் ரிசல்ட். இந்த மோசமாக ரிசல்ட் இருக்கிற வச்சு வெளியே வந்து ஆளுகளை கொண்டாந்து கூட்டம் காட்டுவாங்க. ஒரு 3 மாசம் ஓடுங்க இருக்கிற காசு வரைக்கும் மக்கள் ஆர்வமா வர்றதெல்லாம் நின்று போயிரு, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா, அடுத்தவன் எப்படி கணக்கை விசாரிக்கிறது? அடுத்தவன் விசாரிக்கிறதுனா ரெண்டு பேரும் சண்டை வந்தா 3 நாள் விசாரிப்பாங்க. நானா நீ நம்ம ரெண்டும் அடிச்சுட்டு இருக்க முடியுமா? என் கணக்கு சரியா உங்க கணக்கு சரியாண்டா 3வது ஆளை தானே வச்சுதானே பேசணும். ஆனா காஷ்மீருக்கு நம்ம அந்த நிலையை சொல்றோமாங்க. காஷ்மீர்ல பஞ்சாயத்து வரும்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தான் பேசினா தீர்வு வராது, 3வது தரப்பு தான் பேசினாதான் தீர்வு வரும் அப்படின்னு காஷ்மீருக்கு நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம். அதுதான் யதார்த்தம். கல்யாணத்துல புருஷ முன்னாடி பிரச்சனை வந்தா அவன் தரப்புல ஒரு ஆள் இந்த நடுவர் போடு நல்லாவே சொல்லி காட்டுறான், அவங்க ரெண்டு பேரும் பேசினா தீர்வாகுமா? எங்க புருஷ முன்னாடி 3வது இலையை பேசுறது கேட்டு இஸ்லாத்துக்குள்ள கேள்வியாயுது. 3வது ஆள் பேசுறது தான் தேவை என்று வந்தால் பேசத்தான் வேண்டும். புருஷ முன்னாடிக்கு சண்டைக்கு 3வது ஆள் பேசுறான்ல, அப்போ அது ஹக்கமன் மின் அகலிகி ஹக்கமன் மின் அகலிகா, அவன் குடும்பத்தில் ஒரு ஆள் உன் குடும்பத்தில் ஒரு ஆளை போடு அவங்க பேசட்டேன், இந்த ரெண்டு பேரும் பேசினா தீர்வு வராது. அப்போ இதுவும் சில தப்பானது மாதிரி எங்களை வந்து விசாரிக்க இயலுமா? எங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கோமா? நீங்கள் வேற ஒரு இயக்கத்துக்காரன் விசாரிக்கிறது, நீ மட்டுமா இருந்தால் விசாரிக்க வேணாம். நான் இருக்கிற சம்மந்தப்பட்ட 1000 ரூபா கொடுத்துருக்குறேன், மக்கள்கிட்ட நம்பி வாங்கி தந்த ரூபாயை ஒப்படைச்சு நான் வந்திருக்கிறேன். அப்போ விவகாரம் இப்போ இருக்குது. அந்த விவகாரத்தில் நான் சொல்வது சரியா நீ சொல்வது சரியா தீர்மானிச்சு ஆகணும். நான் நிரூபிக்கிறேன், நான் பொய்யை நிரூபிச்சு அவன் லாபம் தானே போய் செஞ்சுட்டு போவேன். கணக்கு துல்லியமாக இருக்கு பார்த்தீங்களா, தெரிந்த 100 உடையா இருக்குன்னு காட்டிட்டீங்கன்னு சொன்னால் என்னை செருப்பாளர் வெட்டி விட்டுருவாங்களே, ஒருத்தன ஆதரிக்க மாட்டானே. அப்ப கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3வது தரப்பு விசாரணைக்கு வரமாட்டாங்களாம். அப்புறம் வந்து அப்புறம் கடையிலேருந்து ஒருத்தர் நீக்கிட்டாங்களாம். நீக்கிட்டு அதுக்கு உதாரணம் இந்த கணபதி பஸ் உதாரணம் மாதிரி நீக்கணும்னு நினைச்சானா, அவன் வந்துட்டு தப்பு செஞ்சா நீக்கிட்டாங்க. நீக்கணும்னு சொன்னானா நீக்கிட்டீங்கள, சரி நம்ம ரெண்டு ஓட்டப்பந்தயம் வைக்க வரையான்னு கேட்டானா, இது சரியா வருமாங்க கேள்வி உதாரணம். ஓட்டப்பந்தயம் மேட்டரா இது. அடே கடையிலேருந்து ஒருத்தர் நீக்கிட்ட, நீக்கிறவன்ட்ட 1000 ரூபாய் வாங்கிட்ட, எப்படி சொல்லு உதாரணம் எப்படி சொல்லணும்? கடையிலேருந்து ஒருத்தர் நீக்கி விட்டாய், நீக்கும் பொழுது அவன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் வாங்கி கொண்டாய், 4000 மக்களை சாட்சியாக வைத்து எல்லாத்தையும் வாங்கி விட்டோம் என்று சொல்லிவிட்டாய். அது இல்லை என்று வரும்போது இது ஓட்டப்பந்தயமா சம்மந்தப்பட்டதா? வேற ஒன்றுக்கா நான் கூப்பிடுறேன். அப்போ உதாரணம் காட்டான் இதுதான். இதை மக்களை மனையர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்புற அளவுக்கு தகுதி உண்மைக்கிறோம். அந்த மக்கள் இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏண்டா வந்து உட்காந்துன்னு அடுத்த தெளிவாயிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உதாரணங்களை காட்டி காட்டிய சுன்னத்து ஜமாத்து எப்படி தௌஹீத் ஜமாத்தை வளர்த்து விட்டுச்சோ அதே மாதிரி இவர்கள் தௌஹீத் பேரவை என்ன செய்யறாங்க, ஊர் ஊரா உண்டாகிட்டே இருக்கிறது. தெரியாது இப்ப வரும், இப்பதான் இறங்கி இருக்கிறோம், நம்ம இறங்கல, இனிமேல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். அது ஒண்ணு. அப்ப பொது வழியில சாபம் கேட்கலான்னு கேட்கறாங்க. சாபம் தான் கேட்டேன், நீ தானே ஒத்துக்கல. பொது வழியில சாபம் கேட்கற ரெண்டு பேரும் உட்காருவோம், என்னன்னு நீ சொல்ற சொல்லு, நான் என்ன சொல்றேன் சொல்லுவோம், ரெண்டு பேரும் கேட்போம். அப்படி கேட்போம்வா, நான் என்னவெல்லாம் சொல்றேன், 6 கோடி கொடுத்தனா, 6 கோடி சொத்து வாங்க சொன்னியா, 1 கோடி சொன்னியா, இதில் எப்படி சொன்னியா, எல்லாம் கேட்பேன். நீ இல்லைன்னா மறு இருக்குன்னு நாமான்னு சொல்லிட்டு போறேன், 2வது நாள் சாபம் கேட்போம். அப்ப நான் என்னவெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தமா உங்கள் மீது சொன்னேனோ நான் அதில் பொய் சொன்னதாக நீங்க என்னவெல்லாம் சொன்னீர்களோ அதையெல்லாம் ரெண்டு பேரும் உட்காருவோம். அனைத்து நிர்வாக சிங்கிள் நான் வர்றேன், நீங்க அவ்வளவு பேரும் சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் மனை நிலத்தோட வர்றேன், நீங்க தயாரா? அல்டா கூட ஓடணுமா இல்லை, உண்மை இருப்பதை ஓடணும், இதுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உண்மை இல்லை, அவ்வளவு பொய் களவாண்டிங்க, சாப்பிட்ருக்குறீங்க, அது நிரூபணம் ஆயிரும். இதான விஷயம், அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த ஜமாத்து எப்படி ஜமா தெரியுமா, மக்கள் அள்ளி அள்ளி தந்த ஜமா. ஆமா இப்ப தர்றான் அதன் பேச்சியை அள்ளி அள்ளி தந்தது எப்ப? நீங்கள் இந்த கள்ளத்தனம் பண்றதுக்கு முந்தி எதை எதை சாட்சியாக்குறாங்க? இன்னும் அந்த இடத்தை அவர் கொடுத்தவர், அவர் தான் கொடுத்தாரு, இவர் அதை கொடுத்தாரு, அப்படியான ஒரு ஜமாத்தாக்கும் இது. அதே யார் இல்லைன்னு சொன்னா அது நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்படியான ஒரு ஜமாத்தான இப்படியான ஜமாத்த ஆக்கிவிட்டீங்க, அப்படி இருந்த ஜமாத்தை எப்படி ஆக்கிவிட்டீங்க? இப்ப உங்களுக்கு எத்தனை நாள் அழித்தா கொடுத்தவன்லாம் ஓடிட்டு இருக்கானே இல்லையா? வாடகை கொடுத்தவனா என்ன செய்யறான், தரம் பண்ணி காலியாகிட்டு போங்கன்னு சொல்றானா இல்லையா? அப்ப இன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான். ஏன் வசூல் ஆகலன்னு ஒருத்தர் புலம்புறீங்களே, சும்மா பையனா எத்தனை பண்றீங்க, அள்ளி போடுங்கள் வசூல் நிறுத்தி விட்டார்கள். அப்ப இன்னைக்கு இல்லையே, நேத்து உள்ளதை பேசக்கூடாது, இன்னைக்கு உங்களுக்கு நம்புறான மக்கள். அது வருது, இதுதான் விஷயம். அதுக்கடுத்து மாநாட்டுக்கு நிதி கேட்கிறாரு.
நிதி சொல்றதா நான் சொல்ல வேண்டியிருக்கு. மாநாட்டு நிதி நீ கேட்கலாமா? கேட்கற வண்டியெல்லாம் என்ன கேட்ட கணக்கு கட்ட வண்டியெல்லாம் நீ யாரா கேட்கறது? எங்க பொதுக்குழு நாங்க பாத்துக்குவோம்? எங்க இயக்கத்தை நாங்க நீ யாரா கேட்கறோம்? பொதுமக்கள்ட்ட கட்டிடலாம் இல்லையா? கணக்கு கேட்ட மாதிரி ஒருத்தன் பதிவு போட்டான்னு சொன்னா உங்க ஜமாத்து நிர்வாகிகள் கிளை மாவட்ட நிர்வாகிகள் போட்ட பதில் என்ன? எங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கணும். உனக்கு எதுக்கு நாங்க கணக்கு காட்ட வேண்டும்? இப்ப உனக்கு எதுக்கு நாங்க தரணும்? அங்கேயே காய்க்க உன்னுடைய மாவட்ட கிளை நிர்வாகிகள் அள்ளி தருவாங்க, வாங்கிட்டு போ அப்படிதான் சொல்லுவாங்க. பணம் கேட்கிறாரு. என்ன பணம் கேட்கறது? அதுக்கு பதிய பயன், அதாவது நாங்க என்னென்ன செய்யறோம் மாநாட்டுக்கு நிதி கேட்கிறார். நாங்கள் கிராத்து போட்டி வைத்திருக்கிறோம். கிராத்து போட்டிக்கு பணத்துக்கு என்ன சம்பந்தம்? கிராத்து போட்டி அந்த ஊர்ல வச்சிருப்பாங்க, அந்த ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுப்பீங்க, இதுக்கு மக்கள் நிதி கேட்கணுமா? கிராத்து போட்டி நடத்துறாங்க அப்படி, இப்ப இருக்க 10 கோடி ரூபாய் பட்ஜெட் வச்சுக்கிற மாதிரி கிராத்து போட்டி எல்லாம் வைத்திருக்கிறோம், பணம் தள்ளி தாருங்கள். கிராத்து போட்டிக்கு பணத்துக்கு என்ன வேலை இருக்கு உனக்கு? அடுத்து கட்டுரை போட்டி வைத்திருக்கிறோம். அடுத்தது மாநாட்டுக்கு மக்கள்கிட்ட நிதி கேட்கறதுக்கு இந்த மாதிரி என்னென்ன செலவு இருக்கிறது, உங்களோட பட்ஜெட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உண்மையின் அர்த்தம் எது கேட்கறாங்க? கட்டுரை போட்டி எல்லாம் நடத்திருக்கிறோம். கட்டுரை போட்டி சும்மா ஸ்கூல் நடத்துவானே? இதில் கட்டுரை போட்டி ஜமாத்து நடத்துருமா? எத்தனை ஸ்கூல்ல கட்டுரை போட்டி நடத்தி 3 பேர் பரிசு கொடுப்பான்? அட மாவட்டத்துக்கு 3 கொடு, என்ன 200 பேர் கொடுப்பியா? இதுக்கு எதுக்கு மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணிட்டு இருக்கிற? இருக்கிற நிதியில வரக்கூடிய நிதியில கொடுத்துடலாமே. இதுக்கு டிவியில கொண்டு அள்ளித்தாருன்னு கேட்கற அளவுக்குள்ள மேட்டரா இது. அடுத்து என்ன, 10,000 தர்ஜுமா கொடுத்துட்டாங்களாம், இன்னும் கொடுக்க போறாங்களா? அதுக்கு வேணுமா? இது பொய்தானே. இது இந்த தர்ஜுமாவுக்கு நீ கேட்கலாமா? முதல்ல தர்ஜுமா வந்து நான் தலைவராக இருக்கிற காலத்திலேயே எவ்வளோ ஆச்சு? பிரான்ஸ்ல இருந்து 3,000 தர்ஜுமா அடிச்சு தந்திருக்கிறாங்க. ரியாத்தில் 5,000, அமீரக வடக்கில் 1,000, குவைத்தில் 3,000, புருனையில் 500, மலேசியாவில் 2,000, ஜித்தாவில் 3,000, தம்மாமில் 2,000, அல்கசிமில் 500, அப்புறம் கத்தாரில் 2,000, அபுதாபி 2,000, பஹ்ரைன் 1,000, இவ்வளவும் வந்து என்ன செய்ய 25,000 குரான் அடிச்சு இருக்குது கையில். அதுக்கு என் கேட்குற, இருக்கிற குரானில் 10,000 தான் கொடுத்துருக்குற. ஏற்கனவே அந்த குரானுக்கு மக்கள் பணம் தந்து அதில் 10,000 குரான் தான் செலவு பண்ணியிருக்கிற. மாநாடு வரைக்கும் இந்த 15,000 குரானு கொடுத்து முடியுமான்னு சந்தேகம். அவ்வளவுக்கு ஸ்டாக் வைத்துக் கொண்டு குரான் அள்ளித்தாருங்கள். கட்டுரை போட்டி கட்டுரைப்போட்டிக்கு அள்ளித்தரணுமா? இதுல என்ன விளக்குது? இவன் வேலை என்னன்னு கேட்டால் எதுக்கு பணம் வந்துருச்சோ அதுக்கெல்லாம் கேட்கறது ஒரு குணமாக வச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் நான் கண்டிச்சிருக்கிறேன். ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இஸ்லாமிய கல்லூரி நடத்துகிறாங்கல்ல, இந்த கல்லூரி வந்து முதல்ல தனியாக நடத்திட்டு இருந்தாங்க, தௌஹீத் ஜமாத்தில் இல்லை. போன வருஷம்தான் தௌஹீத் ஜமாத்தில் கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவங்க தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும்போது கணக்கெல்லாம் வேணும், என்ன ஜமாத்து சொல்லி தான் நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு கணக்கை கேட்கும்போது அந்த கணக்கில் ஒரு கோளாறு பண்ணி லுகார் தான் அந்த பொறுப்பாளர். கணக்கில் ஒரு கோளாறு, என்ன கோளாறுனு சொன்னால், ஒரு மாணவருக்கு இவ்வளோ ஸ்பான்சர்னு பிடிப்பாங்க. ஒரு மாணவர் படிக்கிறாருன்னா ஒரு மாணவருக்கு மாதம் 5,000 ரூபா, வருஷத்துக்கு 60,000 ரூபா கொடுங்க. அப்போ ஒரு மாணவருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா 60,000 ரூபா வாங்கிடுறது ஒரு மாணவர் பேரில். அப்படி வாங்கும் பொழுது 30 மாணவர் படித்தாங்கன்னு வைங்க, 30 பேர்த்துன்னு 60,000 ரூபா வாங்கணும். 30 மாணவருக்கு 200 பேர் வாங்கிடுவாங்க. 30 மாணவர் தான் படிப்பாங்க. ஸ்பான்சரை கூட்டுறேன். ஸ்பான்சர் வந்து 200 இருக்குது. மக்கள் படிக்கிற மாணவன் வந்து 30 பேர் இருக்கான். ஏன்னா 30 பேர் படிக்கிறான், 170 பேர்கிட்ட கூட வாங்கியிருக்கேன். பிடிச்சி திட்டோன்னு அழுவ ஆரம்பித்தார். இந்த வேலை செஞ்ச ஆளுக்கு குரான் இப்போ குரான் சொல்றீங்க, அது அவ்வளோ நெருப்பாக இருக்க போய் தான் அதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு. இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு கண்டனம் பண்ணோம். எத்தனை ஸ்பான்சர் அத்தனை தான், மாணவர்கள் எத்தனை படிக்கிறாங்களோ அது 10. யார் இன்னும் சொல்ல போனால் விவசாயத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னோம். எப்படி சொன்னோம்? ஜித்தா மண்டலத்தில் 3 மாணவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்னா இந்தந்த 3 மாணவர்களுக்கு நீங்கள் பொறுப்புன்னு பேரோடு அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா சட்டம் நான் கொண்டு வந்தேன். எதுக்காக வேண்டி கொண்டு வந்தேன்? 30 மாணவர் வச்சு 200 ரூபாய் காசு வாங்கிறது, இது சில்ற சில்லறை யாரோ சொல்லு, ஸ்பான்சர் தனியாக வாங்கிறது, அப்புறம் மார்சாக்கத்தாங்கன்னு வாங்கிட்டு, இது வந்து இந்த மாதிரியான ஒரு மக்கள் தர ஆர்வமாக இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு தப்பாக பயன்படுத்தலாமா? இது ஹலால் ஆகும் மார்க்கத்தில்? இப்படியெல்லாம் செய்ததை நான் தடுத்திருக்கிறேன் மதரசாங்கிற பேரில். அதுதான் ஜமாத்தில் கையில் எடுத்தோம். அதை அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் இப்போ யார் பொறுப்பேற்றிருக்கிற தனியாரெல்லாம் பொறுப்பேற்பாங்க, அவங்கள தகவலை சொல்லிடுவோம். நீங்கள் இப்ராஹிமா உங்களுக்கு அப்துல்கா இந்த பையன் அவங்களுக்கு பொறுப்பாளர், அவர் நீங்கிட்டாரு, அவங்களை காசு கேட்க மாட்டோம். திருச்சிக்கு மாற்றப்பட்டது, அப்புறம் திருச்சிக்கு மாற்றுறது, ரைட். இது ஒரு விஷயம் ஆச்சா? அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து தப்பாக சொல்கிறாங்க, சரியா? கணக்கு விஷயத்தில் கன்ஃபார்மாக சொல்லுகிறேன், அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறார்கள், ஆனால் மோசடி பண்ணியிருக்கிறார்கள், அதில் கடுகளும் சந்தேகம் இல்லை. சத்தியமணி சொல்ல தயாரான சத்தியமன்ற மொட்டையே சொல்லக்கூடாது, சத்தியமான தயார் தான் கூப்பிடுறேன். எப்படி பண்ணனு? எந்த சத்தியம் ஒரு மனிதன் பயப்படுவானோ அந்த சத்தியம் பண்ணு. கொண்டாட்டிப்பிள்ளை வை, அதுதான் ஒரு எதுக்காண்டு அல்லா வந்தீங்க வாருங்கள் அல்லாவுடைய நாணத்தை கேட்போம்னு சொல்றான்.
அந்த அந்த சத்தியத்துக்கு நான் இப்ப அழைக்கிறேன், நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை, நான் நிரூபிக்கிறேன். அப்படி பொய் இருந்தால் இந்த அருகே என் பிள்ளைகள் என் மனைவி சாபம் உண்டு அப்படின்னு சொன்னா நிப்பாட்டு கேட்போம் தான் கேட்கிறேன். நாங்கள் வேடையில் நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் நல்லாவுடைய சாபம் உண்டு அப்படின்னு போற போக்குல நீ ஹதீஸ்ல போய் சொன்னாலும் கையில சொல்ல மாட்டியா? இருக்கிற இல்லைன்னு சொன்னாலும் பண்ண மாட்டீங்களா? ரூபா விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒன்று மாத்தி மாத்தி பேசுனீங்களே, அதுலயே பொய்ன்னு தெரியுத. இது இது ஒரு பெரிய விஷயமா? உன்னாடி போய் நிப்பாட்டு. அத்தனை பேர் நிப்பாட்டு போது நாலு பேரை பயப்படுவாங்க. ஆஹா இவ்வளவு போயிடக்கூடாது, இல்லைங்க போய் சொல்றேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி கூட்டு அமௌண்ட் போறீங்க. எல்லா நிர்வாகிகளும் புதிய நிர்வாகிகள் கூட வேணாம், பழைய நிர்வாகிகள் கூட்டிடுவோம். பழைய நிர்வாகிகள் நீங்கள் வாங்க, நான் மும்பாவை சாப்ப வேண்ட தயாரானா முறைப்படி வேண்டுவோம். மக்கள்லாம் பார்க்கட்டும், அதை இது விவாதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு விஷயம். அதனால இந்த விஷயம் நான் பணத்தெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். அதோட அவங்க வாட்டு தவா பண்ணி பண்ணிட்டு போனாங்கன்னா விட்டுரலாம். திருப்பி திருப்பி போயிட்டு அதே மேட்டர் எடுத்துக்கிட்டு நான் போய் சொன்ன மாதிரியும் ஆறு கோடி சொல்லி அதுதான் வழக்கம் நான் சொல்லிட்டேன். இப்படி சொன்னார்களே. ஆனால் இன்னும் நான் ரெண்டரை கோடி வழக்கம் சொன்னியா? நிர்வாகம் 2 கோடி 4 லட்சமா? 1 கோடி 51 லட்சம் இதர செலவா? அதுக்கு கேட்டார்ல பாசித்து கேட்கிறார்ல, லண்டன் மதார் கேட்டார்ல பதில் சொன்னீங்களா? நான் என்ன பொதுக்குழுக்கு வரல, அது கேட்டதுக்கு பதில் இங்க. அப்ப பணங்கிறது மக்கள் அள்ளி கொடுக்குற நம்பிக்கை நாசமாக்கி திங்கிறதுக்காக இந்த ஏமாத்தை நீங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துறீங்க. உங்கள் மீது நம்பிக்கையை தக்க வச்சுக்கொள்ளணும் என்பது இந்த வசூல்லாம் பாதிக்கப்படும் என்பதற்காக மார்க்கத்தில் பிழையை சொன்னா கூட பிழையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதை வச்சுக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இந்த கேள்வி முடிஞ்சிருச்சு.